அன்பர்களே, இந்த பீனியல் கிளாண்டு பீனியல் சுரப்பியினுடைய செயற்பாடுகள் நீண்ட காலமாக அறியப்படாமல் இருந்தது. இது மூன்றாவது கண்ணாக செயற்படுகின்றது என்று பல பள்ளிகளில் அது நேரடியாக கண்கள் போன்று இருப்பதையும் வெப்சைட்களில் நீங்கள் பார்க்க முடியும். இந்த மூன்றாவது கண்ணினுடைய செயற்பட்டு முழுமையாக விளக்குவது தான் என்னுடைய நோக்கமாக இருக்கின்றது. இப்பொழுது இவற்றை புரிந்து கொள்வதற்கு மூளையை பற்றியும் நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். மூளையில் நீங்கள் கம்ப்யூட்டர் என்ஜினியரிங் பார்க்கின்றீர்கள் என்றால் ஒரு தகவலை பெற்றுக்கொள்கின்றோம், ஒரு டேட்டாவை பெற்றுக்கொள்கின்றோம் என்றால் அந்த குறிப்பிட்ட எண்களை கொடுக்கின்றோம். அந்த எண்களுக்கு உரிய தகவல்களை மல்டிப்ளெக்சர் என்ற ஐசி கொடுக்கின்றது. அதை நீங்கள் விரிவாக கம்ப்யூட்டர் என்ஜினியரிங்கில் எவ்வாறு என்று படிக்க முடியும். அந்த அதே போன்ற மின் ஓட்டங்கள் ஏற்படுகின்ற உடலில் சற்று வித்தியாசமாக இருக்கும் அவ்வாறு போன்ற தகவல்களை எடுக்கக்கூடிய ஒரு நிலை மூளையில் இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் நாயை பார்க்கின்றீர்கள் என்றால் அந்த நாயினுடைய உருவம் எல்லா பரிமாணங்களிலும் முப்பரிமாணங்களில் எல்லா திசைகளிலும் மூளையை பதிந்திருக்கின்றது. முதல் நீங்கள் நாயை பார்த்து நாய் என்று கேள்விப்பட்ட நேரத்திலிருந்து அதனுடைய பெயர் உங்களுடைய மூளையில் பதிவடைந்திருக்கும். அதன் பின்னர் நீங்கள் நாயை பார்க்கின்ற பொழுது அந்த உருவத்தோடு ஒப்பீடு செய்து எல்லா பரிமாணங்களுடனும் எல்லா திரும்புகின்ற திசைகள் அசைவுகளுடன் ஒப்பிட்டு இது நாய்தான் என்ற சொல் வருகின்றது. எனவே இந்த இவையெல்லாம் மின்னோட்டங்களாக இருக்கின்ற காரணத்தால் ஒளியினுடைய வேகத்தில் இந்த மின்காந்த புலம் செல்கின்ற காரணத்தால் உடனடியாக நாய் என்று சொல்கின்றீர்கள். ஏனென்றால் ஒளியினுடைய வேகம் ஒரு செகண்டுக்கு 8 தடவை உலகத்தை சுற்றுகின்ற அளவுக்கு இருக்கும். 300,000 km/s என்ற வேகத்தில் இருக்கும். இந்த ஆனால் ஒரு 2 நாட்களுக்கு முன்னர் ஒபேசம் என்ற ஒரு விலங்கை கொண்டு வந்து உங்களுக்கு காட்டி இதனுடைய பெயர் ஒபேசம் என்று சொல்கிறேன் என்றால் இன்று அந்த மிருகத்தினுடைய பெயர் என்ன என்றால் சொல்ல மாட்டீர்கள். ஆனால் நாயை கட்டியது என்ன என்று கேட்டால் நாய் என்று சொல்கிறீர்கள். இதனுடைய காரணம் எந்த பொதுவாக எல்லா நியூஸுமே எல்லா தகவல்களுமே எங்களுடைய மூளையில் பதியப்பட்டு விடுகிறது. ஆனால் அவற்றை வெளியே கொண்டு வருகின்ற கருவிகள் வளர்ச்சி அடையவில்லை. ஒரு ஆல்பத்தை உங்களுக்கு காட்டுகின்றன, அதனுடைய போட்டோக்களை பார்க்கிறீர்கள், புகைப்படங்களை பார்க்கிறீர்கள். அதன் பின்னர் என்னென்ன போட்டோக்களை அதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று கேட்டால் சொல்ல மாட்டீர்கள். ஆனால் இந்த புகைப்படங்களை பார்த்தீர்களா என்று கேட்டால் சொல்லுவீர்கள், இதை பார்த்தேன் இது பார்க்கவில்லை என்று. எனவே எல்லா தகவல்களுமே மூளையில் பதிந்து விடுகின்றன. அவற்றை வெளியே கொண்டு வருகின்ற கருவிகள் தான் வளர்ச்சி அடையவில்லை. அவற்றை வளர்ச்சி அடைய செய்வதற்கு மீண்டும் நாங்கள் அவற்றை படித்து அவற்றை நினைத்தால் அவற்றை வெளியே கொண்டு வருகின்ற அந்த கருவிகள் வளர்ச்சி அடை அவ்வாறு வளர்ச்சி அடைந்தால் அதை நீங்கள் இலகுவாக நினைவுக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு மீண்டும் நினைவுக்கு கொண்டு வருவதற்காக அவ்வாறு இலகுவாக நீங்கள் நினைவுக்கு கொண்டு வருவதற்காக மீண்டும் அவற்றை நினைக்கின்றீர்கள் என்றால் அதுவும் குறிப்பிட்ட ஒரு அளவில் தான் இருக்க வேண்டும். அவ்வாறு குறிப்பிட்ட ஒரு அளவை தாண்டினால் ஒரு கிளர்ச்சி நிலை உருவாகும். இவ்வாறான ஒரு கிளர்ச்சி நிலை உருவாக்கினால் அது இதுவே 3 ஸ்டெப்ஸில் இருக்கும். முதலாவது படிநிலையில் சாதாரணமாக மீண்டும் நாங்கள் படித்தால் அவற்றை நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். 2வது கிளர்ச்சி நிலை ஒரு அளவு தண்ணி மீண்டும் கொடுக்கின்ற பொழுது பொதுவாக மின்னோட்டம் எல்லா இடங்களிலும் ஓடும் எங்களுடைய மூளையிலே. அதனால் தான் எல்லா பிரச்சனைகளை பற்றியும் யோசிக்கின்றோம். இவர் கிளர்ச்சி நிலை அடைந்து ஒரு அளவை தாண்டுகின்ற பொழுது அதே பிரச்சனை இல்லையே அதிகமாக மூளை வேலை செய்ய தொடங்குகின்றது. எனவே மற்ற பிரச்சனைகளை யோசிக்காமல் மற்ற இடங்களில் மின்னோட்டம் செல்லாமல் அந்த இடத்திலேயே அதிகமாக மின்னோட்டம் செல்கிறது. இப்பொழுது இன்னும் இவர் கிளர்ச்சிய நிலையில் இருக்கின்ற பொழுது அவர் அதற்காக எது வேண்டுமென்றாலும் செய்ய தயாராக இருக்கின்றார். இந்த நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்வது, இரத்தம் செய்வது, தான் நேசித்தவர்களுக்காக இந்த திருமணம் செய்வதற்காக நேசித்தவர்களுக்காக தற்கொலை செய்கிறார்கள். இவ்வாறு அந்த ஒரு அந்த கிளர்ச்சி அடைந்த நிலையிற்காக எது வேண்டுமென்றாலும் செய்ய தயாராக இருப்பார்கள்.
இந்த இது ஸ்டெப் டூ படி நிலை இரண்டு. மூன்றாவது படிநிலையில், மூன்றாவது படிநிலைக்கு செல்வதற்கு இடையிலே இந்த காக்கை வெளிப்பு, ஹிஸ்டீரியா, இது போன்ற நோய்கள் ஏற்படும். காக்கை வெளிப்பு என்றால் மிகவும் குறைந்த நேரத்தில் மயக்கத்திலிருந்து, குறைந்த நேரத்தில் வலிப்பிலிருந்து கூடிய நேரம் மயக்கத்தில் இருந்தால் அது காக்கை வெளிப்பு என்று சொல்லப்படுகிறது. அதற்கு மாறாக கூடிய நேரம் கழித்து குறைந்த நேரம் மயக்கத்தில் இருந்தால் ஹிஸ்டீரியான்னு சொல்லப்படும். இவையெல்லாம் ஏற்பட்டு அதற்கு அடுத்த கட்டத்தில் மனநோய் ஏற்படும். அதாவது ஒரு நியூஸ், எல்லா நியூஸ்களும் பதிந்த இடத்தில், எல்லா தகவல்களும் பதிந்த இடத்தை ஒரே தகவல் பதியும், ஒரே தகவல், எல்லா தகவல்களும் பதிந்த அந்த இடங்களை முழுவதும் ஒரே தகவல்களே பதியும். அவ்வாறு பதிந்தால் அதைத்தான் மனநோய் என்று சொல்கின்றோம். இந்த மனநோயிலே பல வகைகள் இருக்கின்றன. இந்த மூளையிலிருந்து வெளியே கொண்டு வர கருவிகள் என்று சொன்னேன். இந்த நரம்புகளை அந்த தகவல்களை எடுத்து எங்களுடைய கண்களுக்கு நேராக ப்ரொஜெக்ட் பண்ணுகின்றன. அவ்வாறு ப்ரொஜெக்ட் பண்ணுகின்ற பொழுது இந்த மூளையில் இருந்த தகவல்களை, மூளையில் இருக்கின்ற அந்த தகவல்களை கொண்டு வருகின்ற அந்த நரம்புகள் எடுத்து அவற்றை பீனியல் கிளாண்டுக்கு தான் கொடுக்கின்றன. இந்த பீனியல் கிளாண்ட் கண்களுக்கு நேராக அவற்றை ப்ரொஜெக்ட் பண்ணுகின்றன. அவ்வாறு ப்ரொஜெக்ட் பண்ணுவது எதை நீங்கள் நிரூபிக்க முடியும்? அந்த அதனை நிரூபிப்பதற்கு நீங்கள் நன்றாக மூச்சை இழுத்து இந்த பீனியல் கிளாண்ட் இந்த நெற்றி புருவத்தின், இந்த கண்களுக்கு நடுவே இருக்கின்ற நெற்றி புருவத்தின் உட்புறமாக இருக்கின்றது. எனவே மூச்செழுத்து அந்த இடத்தை யோசித்து கொண்டு இருந்துவிட்டு அதன் பின்னர் நீங்கள் பல்பை பார்க்கின்றீர்கள், இந்த லைட்டை பார்க்கின்றீர்கள், சுவிட்ச் ஆன் பண்ணி மூச்சை இழுத்து அதையும் மூச்சை இழுத்து வைத்துக் கொண்டே செய்கின்றீர்கள். அதன் பின்னர் மீண்டும் கண்களை மூடி இந்த இடத்தை, இந்த புருவத்தை யோசித்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் அந்த பல்பை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். காரணம் அந்த ஆக்சிஜன் அதிகமான, நாங்கள் ஒரு உடல் உறுப்பை அதிகமாக நினைக்கின்ற பொழுது அந்த இடத்துக்கு ஆக்சிஜன் செல்கின்றது. அதாவது ரத்தோட்டம் அந்த இடத்தில் அதிகமாக இருக்கிறது, அதனுடன் சேர்ந்து ஆக்சிஜன் அதிகமாக்கிறது. பொதுவாக 80% நைட்ரஜனும் 20% ஆக்சிஜனும் இந்த வளிமண்டலத்தில் காணப்படுகிறது. இந்த ஹோமோஜீனியஸ் கேஸில் 90 கிலோமீட்டருக்கு குறைவான உயரங்களில் இருக்கின்ற வழியில் அந்த 20% நீங்கள் சுவாசிக்கின்ற பொழுது 16% இருக்கின்றன. 4% ஆக்சிஜன் தான் கார்பன் டை ஆக்சைடாக மாறுகின்றது. அதனால்தான் வாய்க்கு வாய் சுவாசம் கொடுக்கின்ற பொழுது அந்த பாதிக்கப்பட்ட பர்சன்ட் ஆக்சிஜனை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கின்றார். எனவே அவ்வாறு அந்த பீனியல் கிளாண்ட் உள்ள பகுதியை நினைத்து நீங்கள் மூச்சை விடாமல் அந்த இடத்தையும் யோசிக்கின்ற பொழுது அந்த இடத்துக்கு அதிகமான ரத்தோட்டம் செல்கின்றது. அங்கே அதிகமான ஆக்சிஜன், அதாவது 20% ஆக்சிஜனும் சேரக்கூடிய நிலையில் இருக்கின்றது அவ்வாறு செய்கின்ற பொழுது. எனவே அதை கூடுதலாக ஆக்டிவேட் ஆகி அந்த பீனியல் கிளாண்ட் ஒரு அந்த உருவத்தை ப்ரொஜெக்ட் செய்கின்றது. அவ்வாறு ப்ரொஜெக்ட் செய்கின்ற காரணத்தால் உண்மையிலேயே பல்ப் இல்லாத திசையிலிருந்து நீங்கள் பார்க்கின்ற பொழுதும் அந்த பல்ப் உங்கள் மெனக்கண்ணில் தெரிகின்றது. இந்த மெனக்கண் என்பது ஒரு பிரச்சனையை யோசித்து பார்க்கிறீர்கள் என்றால் அது உங்கள் மூளையிலிருந்து அந்த தகவல்களை, அந்த நரம்புகள் எடுத்து அதை உங்கள் பீனியல் கிளாண்டுக்கு கொண்டு வந்து அந்த பீனியல் கிளாண்டிலிருந்து உங்களுடைய கண்களுக்கு நேராக அவற்றை ப்ரொஜெக்ட் செய்கிறது. அவ்வாறு ப்ரொஜெக்ட் செய்கின்ற காரணத்தால் தான் அந்த பொருட்கள் உங்களுக்கு தெரிகின்றது. ஒரு நெகட்டிவ், ஒரு போட்டோவினுடைய நெகட்டிவை எடுத்து அதிலே ஒரு புள்ளியை வைத்து கண்களை திறந்து சிறிது நேரம் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். அதன் பின்னர் அப்படியே கண்களை பொட்டாமல், கண்களை மூடி திறக்காமல் அப்படியே கண்களை எடுத்து ஒரு அந்த சுவரிலே இருக்கின்ற ஒரு புள்ளியை பார்க்கின்றீர்கள். ஒரு வெள்ளை
பின்னணி கொண்டு ஒரு சுவரில் இருக்கின்ற ஒரு புள்ளியை பார்த்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த பொருள் நெகட்டிவ், அதுக்கு எதிரான கலரில், அதாவது நெகட்டிவை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு பொட்டோ தெரியும், அந்த பொட்டோவில் உள்ள அந்த நபர் தெரியும், அந்த மூளை அந்த மின்காந்த அலைகளை எதிர் மின்காந்த அலைகளால் உருவங்களை எதிர் நிறங்களில் தான் பதிய செய்கின்றது. எனவே இதை ப்ரொஜெக்ட் பண்ணுவது அந்த பீனியல் கிளாண்ட் தான் இரண்டு கண்களுக்கு நேரே ப்ரொஜெக்ட் பண்ணுகின்றது. அதே போன்று இந்த ஒருவர் ஆவிகளைக்கு பேய்களை நம்புகின்றவர்களாக அதிகமாக பயந்து கொண்டு இருக்கின்ற ஒருவரை சுடலையில் அல்லது மயானத்தில் கொண்டு வந்து இரவு ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் தனியாக இருக்க வைத்தால் அவர் அந்த பயத்தின் காரணமாக அவரை நிற்க வைத்து ஒரு 40 மீட்டர் வரைக்கும் உற்று பார்த்து கொண்டே இருங்கள் என்று சொல்லிவிட்டால் அவர் பயத்தின் காரணமாக அந்த ஒரு உருவம் ஒரு நுழல் போன்ற ஒரு உருவம் ஒரு மரத்தில் இருந்து இன்னொரு மரத்தினுடைய இடைவெளிகளுக்கிடையே நடந்து செல்வதாக பார்ப்பார். அதாவது இல்லாமலே இருப்பது போன்று தோன்றும் அவர் உருவங்களை அவர் இந்த பீனியல் கிளாண்ட் எடுத்து கொடுக்கும். இது இல்லுஸ்ட்ரேஷன் மெரிட்ஸ் என்று சொல்லப்படுகிறது. மெரிட்ஸிலே இப்போ தொடு மெரிட்ஸி, பார்வை மெரிட்ஸி, செவிப்பிளை மெரிட்ஸி என்று இருக்கிறது. செவிப்பிளை மெரிட்ஸிலே இல்லாத சத்தத்தை கேட்க முடியும், பார்வை மெரிட்ஸில் இல்லாதவற்றை பார்க்க முடியும். அது மாதிரி தொடு மெரிட்ஸியில் யாரும் தொடாமலே தொடுவது போன்று நீங்கள் உணர முடியும். எனவே இவையெல்லாம் இல்லாமலே இருப்பது போன்று பார்க்க முடியும். இதற்கு காரணம் இந்த பீனியல் கிளாண்ட் அந்த உருவங்களை எடுத்து ப்ரொஜெக்ஷன் பண்ணுது. இந்த ப்ரொஜெக்ஷன் அதிகமாக இருக்கும் பொழுது தான் அது மெரிட்ஸி. அந்த ப்ரொஜெக்ஷன் அதிகமாக இல்லாமல் சாதாரணமாக இருந்தால் அது மெனக்கண், நீங்கள் மெனதில் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் மீட்டல் செய்து பார்க்கிறீர்கள், அவ்வாறு மீட்டல் செய்து பார்ப்பதற்கு இதுதான் காரணமாக இருக்கு. எனவே இந்த ப்ரொஜெக்ஷனிலேயே 3 வகை இருக்கிறது. இந்த பீனியல் கிளாண்ட் இந்த மூளையிலிருந்து செய்திகளை எடுத்து கண்களுக்கு நேராக ப்ரொஜெக்ட் பண்ணுவதில் 3 படிநிலைகள் இருக்கிறது. அந்த மிக உயர்ந்த படிநிலைகளில் அதிகமான ப்ரொஜெக்ட் பண்ணுகின்ற பொழுது தான் உங்களுக்கு மெரிட்ஸி ஏற்படுகின்றது. அது ஒரு படிநிலை. அதற்கு குறைவாக ப்ரொஜெக்ட் பண்ணுகின்ற பொழுது மெனக்கள், நீங்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் மனதில் எடுத்து பார்க்க முடியும், நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்க முடியும், மனதில் யோசித்து பார்க்கிறீர்கள் என்றாலே அதை மூளையிலிருந்து அந்த பீனியல் கிளாண்ட் தான் எடுத்து கண்களுக்கு நேராக ப்ரொஜெக்ட் செய்கின்றது. அதனால் தான் அவற்றை யோசிக்கின்ற பொழுது உங்களுடைய உளிகள் எல்லாம் அசைவதை பார்க்கிறீர்கள். அதனுடைய 3வது படிநிலை, நாங்கள் உறங்குகின்ற பொழுது எங்களுடைய உடல் செயல்பாடுகள் பொதுவாக ஒரு ஓய்வான நிலையில் இருப்பதை தெரிந்து வைத்திருப்பீர்கள். அந்த ஓய்வான நிலையில் இருக்கின்ற பொழுது இந்த ப்ரொஜெக்ஷனும் மிகவும் குறைவாக இருக்கும். எனவே அவர் குறைவாக இருக்கின்ற பொழுது அவை கனவுகளாக ஏற்படுகிறது. எனவே கனவுகள் ஏற்படுவதற்கு இந்த பீனியல் கிளாண்ட் தான் காரணம். அது அந்த மூளையிலிருந்து நிகழ்வுகளை கற்பனைகளை எல்லாம் எடுத்து ப்ரொஜெக்ட் செய்கின்றது. இவர் 3 நிலை இருக்கிறது. இதுதான் இந்த பீனியல் கிளாண்டினுடைய தொழிற்பாடாகும். இந்த பீனியல் கிளாண்டினுடைய தொழிற்பாட்டை மிக அதிகரிக்கின்ற ஒரு தியான முறை ஒன்று இருக்கிறது. அதுக்கு குண்டலினி என்று பெயர் கொடுத்திருக்கிறார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த மக்கள், இந்தியாவில் இருந்தவர்கள் ஒரு தியான முறை ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த தியான முறை அப்போதெல்லாம் இருந்த மக்கள் எல்லோருமே மதங்களை நம்புவர்களாக இருந்தார்கள். எனவே சில விடயங்களை அவர்களுடைய வாழ்க்கை தொடக்கத்தில் இருந்து முடிவு வரைக்கும் மதங்களுடன் பின்னி பிணைந்தே தான் இருந்தது. அதனால் அவர்கள் இந்த கலை, கலாச்சாரம், பண்பாடு, அவற்றில் நடனம், ஓவியங்கள், பாடல்கள், இது போன்ற கலை எல்லாவற்றையும் மதங்களோடு சேர்த்து அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தி கொண்டு வந்தார்கள். அந்த வகையில் ஒரு, ஆனால் நாங்கள் எங்களுக்கு தேவையானவற்றை அந்த மதத்திலிருந்து பிரித்தெடுத்து பயன்படுத்துவதற்கு தெரிந்திருக்க வேண்டும். எனவே அந்த குண்டலினி என்ற மெடிடேஷன் இவ்வாறான ஒரு பீனியல் கிளாண்டை அதிகமாக செயற்படுத்தக்கூடிய
ஒரு தியானமாக இருக்கின்றது. இவை மெரிட்ஸியை ஏற்படுத்துகின்றது. இவற்றை நீங்கள் கேட்கும் பொழுது அவற்றை நான் அந்த தியானத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. இந்த மெரிட்ஸியும் மனநோயில் ஒரு வகையாக இருக்கின்றது என்று சொன்னேன். இந்த மெரிட்ஸிகளை எவ்வாறு உருவாக்குவது என்பதைத்தான் இப்பொழுது பார்க்கின்றேன். இந்த குண்டலினி தியானம் செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் ஏழு இடங்களை யோசித்தால் போதுமானதாக இருக்கும். உடலில் முதலாவது சக்கரம் என்று சொல்கிறார்கள், மூலாதார சக்கரம் என்று, அதாவது அந்த உங்களுடைய அந்த அன்னஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த மெலங் கழிக்கின்ற இடத்துக்கும் அந்த புறப்புறுப்புக்கும் நடுவில் இருக்கின்ற இடத்துக்கு சற்று உட்புறமாக அந்த நீள்வழிய மைய வளையத்தின் ஸ்பைனல் கோட்டினுடைய அந்த தொடக்க இடத்தை யோசிக்க வேண்டும். அந்த இடத்தையே மூச்சை நன்றாக இழுத்து வைத்து கொண்டு உங்கள் உடலை நேராக இருக்க வேண்டும், வளையாமல் நேராக இருந்து கொண்டு, அதாவது இந்த வளையாமல் உடலை நேராக இருந்து கொண்டு உங்கள் கால்களை மடித்து வைத்திருக்கலாம், இல்லை என்றால் நீங்கள் கதிரையில் இருக்கலாம். இவ்வாறு இருந்தாலும் உங்களுடைய உடலை நேராக வைத்திருக்க வேண்டும். இவ்வாறு நேராக வைத்து கொண்டு அந்த இடத்தை நினைத்து கொண்டே இருக்கணும். அந்த முதலாவது சக்கரம் அதை நினைத்து கொண்டே இருக்கிறீர்கள், மூச்சை இழுத்து வைத்து நினைத்து கொண்டே இருக்கிறீர்கள். அதன் பின்னர் மெதுவாக எவ்வளவுக்கு உங்களால் முடியுமோ அவ்வளவுக்கு மூச்சை இழுத்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதன் பின்னர் மூச்சை மெதுவாக விட்டு பின்னர் இரண்டாவது இடத்தை நினைக்கிறீர்கள். இரண்டாவது இடம் இந்த நீங்கள் ஜீன்ஸ் அணியும் பொழுது இந்த பெல்ட் இருக்கிறது, அந்த பெல்ட்டுக்கு நேரி உங்களுடைய அந்த பெல்ட்டுக்கு நேராக உட்புறமாக இருக்கின்ற அந்த இடத்தை நினைக்கின்றீர்கள். அந்த இடத்தில் நேராக இருக்கின்ற அந்த ஸ்பைனல் கோட்டின் அந்த நீள்வழிய மைய வளையத்தினுடைய தண்டுவடம் என்று சொல்வார்கள் இந்தியாவில், அதனுடைய அந்த பகுதியை நினைக்கிறீர்கள் மூச்சை இழுத்து வைத்துக்கொண்டு. மூலாதார சக்கரத்துக்கு ஒரு தடவை செய்தீர்கள் என்றால் இதற்கு இரண்டு தடவை செய்ய வேண்டும். அதாவது ஒரு தடவை மூச்சை இழுத்து வைத்து கொண்டு உங்களால் முடிந்தளவு வைத்து கொண்டு விட்டு மெதுவாக விடுகிறீர்கள். மீண்டும் அந்த இடைவெளியில் நன்றாக சுவாசித்து விட்டு மீண்டும் மூச்சை இழுத்து வைத்து கொண்டு நன்றாக இழுத்து வைத்து கொண்டு முடிந்தளவு வைத்து கொண்டு பின்னர் அதை விடுகிறீர்கள், மெதுவாக விடுகிறீர்கள், வெளியே விடுகிறீர்கள் மூச்சு காற்றை. மூன்றாவது இந்த நோவல் பொக்குள் என்று சொல்கின்ற இடம், அந்த இடத்தை மூச்சை இழுத்து வைத்துக் கொண்டு அதன் உட்புறமாக அந்த நீள்வழி அமைய விளையம் அந்த ஸ்பைனல் கோட் அந்த தண்டவடம் இருக்கின்ற இடத்தை யோசிக்கின்றீர்கள். அதற்கு மூன்று தடவைகள் செய்கிறீர்கள். மூன்று தடவை மூச்சை இழுத்து வைத்து அவ்வாறு செய்கின்றீர்கள். அவ்வாறு செய்ததன் பின்னர் நன்றாக மூச்சை விட்டு சுவாசித்ததன் பின்னர் இந்த இடத்தை இந்த மார்புக்கு நேராக ஒரு குழி இருக்கின்றது, அந்த குழிக்கு உட்புறமாக இருக்கின்ற அந்த நூல்வழிய மைய ஒளியத்தினுடைய பகுதியை நன்றாக மூச்சை இழுத்து வைத்து செய்கின்றீர்கள். இதற்கு நான்கு தடவைகள் செய்கின்றீர்கள். அதன் பின்னர் இந்த கழுத்து இந்த இடத்துக்கு செய்கின்றீர்கள். இதற்கு ஐந்து தடவைகள் செய்கின்றீர்கள். அதன் பின்னர் இந்த புருவத்துக்கு செய்கின்றீர்கள். அதற்கு ஆறு தடவைகள் செய்கின்றீர்கள். அதன் பின்னர் இந்த மூளை முடுவதற்கும் செய்கின்றீர்கள். அதற்கு ஏழு தடவைகள் செய்கிறீர்கள். அதன் பின்னர் ஏழு தடவைகள் செய்ததன் பின்னர் மீண்டும் இந்த புருவத்துக்கு வாருங்கள். வந்து மூச்சை இழுத்து வைத்து கொண்டு அந்த இந்த புருவத்தை நினைக்கின்றீர்கள். அதன் பின்னர் நீங்கள் ஒரு இரவில் செய்வதாக வைத்துக் கொள்ளுங்கள். லைட்டு சுவிட்சுக்கு பக்கத்திலேயே இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். எனவே லைட்டை சுவிட்ச் ஆன் பண்ணி அந்த மூச்சை விட்டதன் பின்னர் லைட்டை சுவிட்ச் ஆன் பண்ணி கண்ணை திறந்து அந்த லைட்டையே பார்த்து கொண்டிருங்கள். மூச்சு விடாமல் அவ்வாறு பார்த்து கொண்டே இருந்துவிட்டு ஒரு நிலையில் மூச்சு எடுக்க வேண்டிய நிலை இருக்கும். அந்த நிலையில் கண்களை மூடிக்கொண்டு லைட்டை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு புருவங்களுக்கு நடுவாக மூச்சை இழுத்து பார்த்து கொண்டே இருங்கள். அப்பொழுது அந்த லைட்டை நீங்கள் மிகவும் தெளிவாக இருப்பது போன்றே பார்க்க முடியும். இவ்வாறு லைட்டை நீங்கள் பார்க்காமல் செய்தீர்கள் என்றால் நீங்கள் கடவுளை நம்புபவர்களாக இருந்தால் கடவுளை என்று நீங்கள் எதை கருதினீர்களோ அந்த உருவத்தை பார்க்க முடியும்.
பேய்களை நம்புபவர்களாக இருந்தால் பேய்களை பார்க்க முடியும். இந்த உருவங்கள் எல்லாம் கருப்பு அல்லது வெள்ளை நிறங்களில் தெரியும். அவ்வாறு அதை போன்ற அந்த பக்தியின் மீது எதுவுமே இல்லாமல் பார்த்தீர்கள் என்றால், இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு கோள வடிவம் என்று நினைத்திருப்பதீர்கள் என்றால் அந்த கோளம் தெரியும். அப்படியும் இல்லாமல் எதுவுமே யோசிக்கவில்லை என்று சொன்னால், நீங்கள் கண்களை மூடி அவ்வாறு செய்கின்ற பொழுது இந்த மூளை இந்த வெளிப்புறத்தில் இருக்கின்ற பீனியர் பிளான்ட் அந்த வெளிப்புறத்தில் இருக்கின்ற அந்த சூழ்நிலையை நாங்கள் பார்த்த பொழுது எடுத்து வைத்து கொண்டிருக்கும், அவற்றை ப்ரொஜெக்ட் பண்ணும். எனவே கண்களை மூடியபடி நீங்கள் ஸ்லைட்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சற்று நேரத்துக்கு பின்னர் ஒவ்வொரு உங்களை தூய்மை உங்களுக்கு பக்கத்தில் உள்ள பொருட்களை பார்க்கின்ற பொழுது இருளில் ஒவ்வொரு தைக்கின்றதோ அதே போன்று கண்களை மூடி அந்த நிலையிலே உங்களுக்கு எல்லா பொருட்களும் தெளிவாக தெரியும். உங்களுடைய ஆசனம், உங்களுடைய கையும், பக்கத்தில் இருந்த கதவை, கதவு, சுவர், ஃபேன், லைட், இவ்வாறு எல்லாமே உங்களுக்கு தெரியும். எனவே இவ்வாறான ஒரு மகிழ்ச்சி வெளியே இல்லை, உள்ளே அந்த பீனியன் பிளான்டில் இருந்து நேரடியாக கண்களுக்கு நேராக ப்ரொஜெக்ட் பண்ணப்படுகின்றது. இதுதான் இந்த பீனியன் பிளான்டினுடைய முழுமையான செயற்பாட்டையும் விளக்குகின்ற ஒரு செயற்பாடாகும்.